சகோதரர்களே, நோய் நிவாரணி தொடர்பாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். உடம்பிலே சரியான வேதனையாக இருக்கிறது, இதற்கு ஏதும் துவா இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் ஹதீதிலிருந்தே பார்க்கலாம். உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து தன்னுடைய உடம்பிலே வேதனை நோவினை இருக்கிறது என்று முறைப்பட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு எந்த இடத்தில் நோவு இருக்கிறதோ அந்த இடத்தில் கையை வை என்று கூறி, பிஸ்மில்லா என்று மூணு தரம் சொல்லிக்கொள். அதற்கு பின்னால், ஔது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குதுரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் என்று ஏழு தரம் கூறிக்கொள் என்று கற்றுக் கொடுத்தார்கள். இது சஹி முஸ்லிம் என்ற முஸ்லிம் கிரந்தத்திலே இருக்கக்கூடிய ஆதாரமான ஹதீஸ். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோவுற இடத்துல கையை வைங்கார்கள். ஒன்று, அப்ப கையை வச்சிட்டோம். மூணு தரம் பிஸ்மில்லா சொல்லும். கையில பிஸ்மில்லா சொல்லி அங்க வைக்க சொல்லலை, மாறாக எந்த இடத்துல நோவோ, இப்போ நெஞ்சிக்க நோவுதா, ஒருத்த கையை வைக்கும் பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லா, பிறவ ஔது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குதுரத்திஹி, அல்லாஹ்வினுடைய கண்ணியத்தை கொண்டும் அவனுடைய ஆற்றலை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன், மின் ஷர்ரி மா அஜிது, நான் உணரக்கூடிய அல்லது நோவினைப்படக்கூடியதின் தீங்கிலிருந்தும், உஹாதிர் நான் பயறக்கூடிய இதனுடைய தீங்கிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று, இது ஒரு மந்திரம், இதை ஓத சொன்னார்கள். ஔது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குதுரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர், ஔது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குதுரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். ஆக அஞ்சு சொல், ஏழு தரம் அழகாக ஓதலாம், எல்லோரும் பாடமாக்கலாம், எல்லோருக்கும் நோவினை இருக்கும். இது தனக்குத்தானே ட்ரீட்மெண்ட் செஞ்சு கொள்ளது, இது இன்னொருவனுக்கு ஓதுறதல்ல, தன்னுடைய வலிக்கு தான் செய்கிறது. இப்போ உதாரணமாக, நீங்கள் இடறி விழுந்தேன், உங்களுக்கு ஒரு அடிபட்டு ஒரு இடத்துல, அவன் சரியாக நோகுது, உடனே என்ன செய்வோம், சித்தால போய் எடுப்போம், பூசுவோம், அது வெளி மருந்து செய்யத்தான் வேணும். அதோட அந்த ஷாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளி மருந்த செல்லல்ல, அவர் நபியல்லாடமே முறையிட்டார், நபியல்லாடம் இந்த வெளிப்படையான மருத்துவத்தை போய் கேட்கல, அவர் ஆன்மீக ரீதியான ஒரு மருத்துவம் இருக்கும் என்றால் போய் கேட்டார். அது மாதிரி நாம் என்ன செய்யணும், அதை ஓதணும், நோவுப்பட்ட இடம் அடிபட்ட இடத்தை கையை வச்சு அந்த மாதிரி மூணு தரம் பிஸ்மில்லா, பிஸ்மில்லா மட்டும்தான் சொல்லது, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அங்கே சேர்க்கப்படாது. இரண்டாவது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது, நாம் அதுக்குள்ளே செருகிறது, இடைச்செல்கள் செருகிறது, நல்ல வார்த்தை அறிக்கை இன்னொன்று போகிறது அல்ல. குர்ஆன் ஓதுறதுக்கு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் தான், அங்கே பிஸ்மில்லாண்டு கட் பண்ண இயலாது, இங்கே பிஸ்மில்லா தான். எனவே இதை கடைப்பிடிங்கோ, ஒரு அழகான மருத்துவ முறை, எல்லாரும் பாடமாக்குங்கோ, பிஸ்மில்லா மூணு தரம், أعوذ بعزة الله بعزة الله عين بعزة الله وقدرته عزة النال الله ودي غنيم قدرة ودي آتل ولمي أبت مولم نان فاذا أبل تدغرين إيه لرندي نان படக்கூடிய வேதனையில் இருந்து நாம் பயப்படக்கூடியதனுடைய தீங்கிலிருந்து இவைகளினுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்து விடுகிறேன் என்று அல்லாவிடம் பிரார்த்திப்பது தான் மந்திரமாக இருக்கிறது. இது ஒரு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை ஒரு மந்திரம், அதை ஓதுகிற போது உன் உடம்பில் ஆரோக்கியம் வரும், நீ நம்பணும், அதான் முக்கியம், அந்த நம்பிக்கை தான் முக்கியம். இப்போ இவடத்த ஒரு கேள்வி கேட்பாங்க, என்னது, அதை ஓதி போட்டு பின்னால் நாம் ஊதி, கையில் ஊதி உடம்பில் சிராவுனா என்ன, இது இது அடுத்த கட்டம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு திராவுங்க என்று சொல்லலை, ஊத செல்லலை, அல்ல தண்ணியில் ஓதி போட்டு குடிங்க என்று செல்லலை. இப்படியான
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத தேவையில்லாத நாங்களை உண்டாக்கியெல்லாம் போகக்கூடாது. அதனால் கடைசியாக ரசூலுல்லாஹ் காட்டின வழிமுறை போய் வேறைய பொருட்கள் போய் வளர்ந்திருக்கும், நபி காட்டின முறை இல்லாமல் போய்த்திரும். இதை கவனத்தில் கொண்டு நாம் எல்லோரும் உடல் வலிக்கு உடல் நோவுக்கு மார்க்கம் காட்டிய ஆன்மீக வைத்தியம் இதை நாம் கடைபிடிப்போம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இதை புரிந்து நடக்க நல்லருள் பாலிப்பார்.